வணக்கம். இலங்கை அகதிகளுக்கு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து, ஓசூர் அருகே முகாமில் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய அகதிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு அருகே 1990 முதல் இலங்கை அகதிகள் முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. 500 அதிகமானோர் இந்த முகாம்களில் வசித்து வரும் நிலையில், சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் இலங்கை அகதிகளுக்காக 317 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து 3150 குடியிருப்பு வீடுகள், வீடு புனரமைப்பு, மாணவர்களுக்கு உதவித்தொகை, இலவச எரிவாயு அடுப்பு உள்ளிட்டவைகள் வழங்கப்படும் என்கிற அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழக முதல்வரின் அறிவிப்பை தொடர்ந்து ஓசூர் அருகே உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் தமிழர்கள் இனிப்புகள் வழங்கி வரவேற்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். முகாமில் உள்ளோர் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இலங்கையில் அகதிகளாக வசித்து தமிழகத்தில் குடியுரிமை இல்லாமல் கல்வி வேலைவாய்ப்பு இன்றி அவதிப்பட்டு வருகிறோம். நாளைய தலைமுறை மக்கள் சுதந்திர காற்று சுவாசித்திட தமிழக முதல்வர் குடியுரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நன்றி.